திருப்பதி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை கடத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 13 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பதி SP பரமேஸ்வர் ரெட்டி உத்தரவின் பேரில் பாக்ராப்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது எர்ரகுண்டபாளையம் வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் செம்மரங்களை வெட்டி கடத்திச் சென்றது தெரியவந்தது. காரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்தவர்களையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். காரில் இருந்த 21 செம்மரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். செம்மரங்களை சென்னைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த திட்டமிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் 6 பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக SP பரமேஸ்வர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.